நாடகத்தோட எதிர்காலமே காலியா இருக்கு சார். அப்புறம் நாடக கலைஞர்கள் பாவம். நான் இன்னைக்கு கூட அந்த இன்டர்வியூல சொன்னேன் சார், எல்லாரும் வாங்க ஆதரவு கொடுங்க, நாடக கலைக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னேன். சினிமா சீரியலுங்கிறது பணம், பீப்புள் ஆர் மேக்கிங் மணி, ப்ரொடியூசர் பணம் பண்றாரு, அதுல ஒர்க் பண்ற ஆர்டிஸ்ட் பணம் வருது, டைரக்டருக்கு பணம் வருது, சினிமா நடிக்கிறவங்களுக்கு பணம் வருது. நாடகம் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஒரு கைத்தட்டு ஏசி பணம் பண்ண வச்சா அப்படிங்கிற அதாவது பாராட்டுறோம் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்போ நம்மளால பண்ண முடிஞ்ச விஷயம் என்னன்னா, அங்கே போய் உட்கார்ந்து கைத்தட்டி அவங்களோட நடிப்பை பாராட்டுறது மட்டும்தான். ஏன்னா இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து பிள்ளைங்களை நடிக்கிறதுக்கு அனுப்பவே மாட்டாங்க. இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டுருவாங்க. ஒன்று பணம் சம்பாதிக்கணும், இல்லைன்னா பாராட்டு கிடைக்கணும், உனக்கு ஆத்ம திருப்தி கிடைக்குங்கிறதுக்காக உலகை வீணாக்கிக்காதுன்னு பெற்றவங்க சொல்லுவாங்க, அது கரெக்ட் ஆகிடும். அப்புறம் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நாடக கலைக்கு ஆதரவு என்றைக்குமே நம்ம கொடுக்கணும் சார். நான் வந்து அந்த விஷயத்தில் மிஸ்டர் ஆனந்த் அண்ட் ராமெல்லாம் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா இந்த குறுநாடக போட்டி பண்ணுறதுனால அவங்களுக்கு 1 லட்சம் ரூபா வரப்போறது இல்லை. இருந்தாலும் இந்த கலையை நம்ம ஆதரிக்கணும், அதில் ஆர்வம் உள்ளவங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்க பாருங்க. இது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எல்லாருக்கும் ஒர்க் இருக்கு, சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீ அப்படின்லாம் நினைக்காம நாளைக்கு எல்லாரும் வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும். எனக்கு என்ன ஒரு சுயநலமான ஒரு ஆசைனா, நித்யா வந்திருந்தாங்க, எல்லாரும் நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் நாடகம் பார்த்தாங்கன்னு ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுத்தேன். தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு நான் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, இங்கே உட்காந்து நம்ம கிட்ட பேசுறது, ஒரு கும்பகோணத்துலேயோ ஒரு தஞ்சாவூர்லேயோ எங்கேயோ உட்காந்து நம்ம மக்களோட பேசிட்டு போனால் எனக்கு தோணுது துபாயிருக்கு. அவங்க வேற கண்ட்ரியில் இருக்கிற ஃபீல் இல்லை. ஏன்னா நம்ம மக்கள் நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, நம்மள மாதிரியே சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு வாழ்வாதாரத்துக்காக இங்கே வந்துருக்கிறவங்க வேலை பிரச்சனை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம போய் நின்று அவங்களுக்கு பாராட்டுறது தான் நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்கள். தயவு செஞ்சு உங்களுடைய எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து 10-10 பேராவது இருப்பாங்க மினிமம், நான் சொல்லுது அட்லீஸ்ட் 10-10 பேராவது நீங்கள் எல்லாரும் கூட்டிடுவாங்க. ரமாமனரும் ஆனந்தும் நான் கேட்குறேன் சொல்லணும். நிச்சயமா நீங்கள் சொன்னீங்க, எல்லாரும் வந்தாங்கன்னு சொல்லணும். அந்த ஆடிட்டோரியத்தை ஃபுல் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒப்படைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரையும் வர சொல்லுங்கள்.